ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் ட்ரிப்பவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆதார் அட்டைக்கு இறுதி நேரத்தில் வந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதற்கான காலக்கெடுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீடிச்சிருக்காங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பாயிண்டில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஆதார் அட்டை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமே தெரியும். குறிப்பாக நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு துவங்குவது முதற்கொண்டு செல்ஃபோன் சிம் வாங்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்திற்குமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்றியமையாத ஆவணமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆதார் கார்டு இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளும் வந்து பெற முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில் ஆதார் தொடர்பாக அரசு ஒரு புதிய தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் இலவசமாக ஆதார் புதுப்பிக்க முன்னதாக June 14, 2024 என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த இலவச ஆதார் புதுப்பித்தலுக்கான காலக்கெடுவை நீடித்துள்ளது. அதாவது தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியான தகவலின்படி ஆதாரை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி நாள் September 14, 2024 நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது நீங்கள் ஆதார் எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்து சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆதாரை வந்து புதுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னாவே கம்பல்சரி அவங்களோட ஆதாரை அப்டேட் செய்யணும். அப்டேட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா POI மற்றும் POA ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியாகணும். அதாவது உங்களுக்கான அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று வந்து ஸோ புதுசாக அப்டேட் பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான காலக்கெடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 14 இன்னைக்கடை முடிகிற நிலமையில் இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது இது வந்து மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் அடுத்த 3 மாதத்துக்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. September 14 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் சேவை மையம் தான் போகணும். அங்கே போயிட்டு ஃபீஸ் பே பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் தகவல்களை இலவசமாக வரும் September 14 வரை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான், 10 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஆதார் அட்டையை வைத்திருப்பவர்கள் தங்களின் தகவல்களை கண்டிப்பாக புதுப்பித்து கொள்ள வேண்டும். மேலும் அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களில் பயன்பெறுவதற்காக இந்த ஆதார் அட்டை அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே ஆதார் கார்டு தகவல்களை சரியாக வைத்திருப்பதும் அவசியம். குறிப்பாக சிலருக்கு பெயரில் திருத்தங்கள் இருக்கலாம், சிலருக்கு முகவரியில் திருத்தங்கள் இருக்கலாம். எனவே இது போன்ற ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்காக யுடை இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் இந்த இணையதளத்தில் வரும் September 14 வரை இலவசமாகவே ஆதாரை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வந்து இதுக்கு காலக்கெட்டு நீடிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நம்மளோட ஆதாரை புதுப்பிக்கிறது, அதாவது POI மற்றும் POA வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூட்டியும் நான் அதை அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஸோ எப்படி ஆதாரை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் தெரிஞ்சு. ஸோ கம்பல்சரி நீங்கள் ஆதாரில் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஆதார் சேவை மையம் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னாலும் இதுக்கான கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேஷனுக்கு 50 ரூபா வந்து வசூலிப்பாங்க. இந்த 50 ரூபா கட்டுறது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஆதார் சேவை சென்று இதெல்லாமே போயிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா September 14 வரைக்கும் இதுக்கு கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை நீங்கள் அப்டேட் பண்ணி. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட அட்டாச் நான் கொடுக்குறேன். நீங்களும் அதை செக் பண்ணிங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா POI அப்படின்னு சொல்லுவோம், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கணும். ஆதார் கார்டு ஓகே, ஆனால் ஆதார் கார்டுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு ப்ராசஸையே மேற்கொள்ள போகிறோம். அதனால் இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் இருந்தாலும் அது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு, அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ஓகே தான். அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கீங்கன்னா, ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு அட்டை இருந்ததுனால அதையும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதோட ஐடி கார்டு கொடுக்கலாம். அப்புறம் ESI-ல இருக்கீங்க, ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ESI, PF இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்கலாம். அதுக்கடுத்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அட்ரஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் கனெக்ஷன் பில்லு, கிஷான் திட்டத்தில் எல்லாருமே விவசாயிகளாக இருப்பாங்க. சப்போஸ் அது இருந்ததுன்னா கூட அதை கொடுக்கலாங்கிறாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ரேஷன் கார்டு,
எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் கொடுக்கலாம், டிசி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை செக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு வந்து 10 வருஷம் ஆச்சா 8 வருஷம் ஆச்சா எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், நான் மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதையும் நான் வீடியோக்குள்ளே போனதும் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க, நீங்கள் மொபைல்னாலும் ஓகே அல்லது பிசி லேப்டாப்னாலும் ஓகே, இதில் யூஐடிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்களும் செக் பண்ணிங்க. மாதிரி ஆதாரோட அஃபீஷியல் பேஜ் வந்துட்டிங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட ஆதார் ப்ளஸ் ஓடிபி இது எல்லாமே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஆதார் நம்பர் கேப்ச்சா இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்து எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன், சரிங்களா. நான் இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். லாகின் பண்ணி உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் பேஜுக்கு வந்துடும். நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன், இங்கே என் ஃபோட்டோ இருக்குது. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கம்பல்சரி இது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், யுவர் ஆதார் நீடு டாக்குமெண்ட் அப்டேட், கைண்ட்லி கிளிக் ஹியர் அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு பாப்பப் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆதாரில் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2024, அதாவது June 14 வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் அப்படின்னா ஒவ்வொரு அப்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 ரூபா பே பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஆதார் சேவை சென்டர் போய் தான் நீங்கள் வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணலை, ஸோ என்னோடது 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு என் ஆதார் எடுத்து நான் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த அப்டேஷனை பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் வந்தது அப்படின்னாலே நீங்கள் கம்பல்சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகள்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து 14 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கி. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 நாள் இருக்குது, நீங்கள் இந்த 8 நாளுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணல அப்படின்னா ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் போய் தான் பண்ண முடியும். ஆஃப்லைனில் உங்களோட வேலைகள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும், ஆதார் சேவை சென்டர் தான். ஸோ பேமெண்ட் என்னமோ ஒரு 50 ரூபா தான் கட்டுற மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளுக்கான அலைச்சல் இதெல்லாமே இருக்குது. ஆதார் சேவை சென்டரில் போயிட்டு கூட்டமாக நிற்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்குது, இதை ஓகே கொடுத்துருங்க. இது ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேட்சிங் ஆனது ஆதாரில் இருக்கிற மாதிரியே மேட்சிங் ஆனது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் கடைசியில் சப்மிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 or 5 days வந்து அதை அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அப்ரூவல் பண்ணது நம்ம வந்து அப்டேஷன் கம்ப்ளீட் ஆகிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வாட் எவர் என்ன யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்லேயே சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 14/6/2024. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கும் நம்ம என்னென்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே பார்த்துருந்தோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டெமோகிராஃபிக் டேட்டானு. அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா என்னோட நேம், என்னோட ஜெண்டர், என்னோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து என்னோடய அட்ரஸ் இது எல்லாமே நம்ம ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்டவுன் வாங்க. இங்கே கீழே ஐ வெரிஃபை தட் அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம இதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கா, நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் ஆதார் சேவை மையம் தான் போயாகணும். இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் தான் பண்ணுறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது less than 2 MB இருக்கணும். நீங்கள் இமேஜாக கொடுத்துக்கலாம் அல்லது PDFாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் நம்ம
இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டினா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ இருக்கணும் கம்பல்சரி, நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் இருக்கணும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம தான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ அதில் நான் பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். பேன் கார்டு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதிகபட்சம் 2 MB இருக்கணும். நான் அதை ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்ததுமே நான் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வியூ டீட்டெயில்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ டு அப்லோடு. ஸோ நான் வந்து என்னோட பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 100% வந்துருச்சு. அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் அப்லோடு யுவர் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அட்ரஸ், அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன், ரேஷன் கார்டு அல்லது இ ரேஷன் கார்டு. ஸோ நம்ம எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது கிஷான் கார்டு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பேங்க் பாஸ்புக்கு, எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ரேஷன் கார்டு பண்ணுறேன். ஸோ அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 MB இருக்கணும். ஸோ இது ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ டு அப்லோடில் நான் வந்து என்னோடய ஸ்மார்ட் கார்டு PDF நான் கொடுத்துக்கிறேன். PDF கொடுத்து அது 100% ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ ஹியர் பை கிவன் கன்சர்னன் அப்படின்னு இருக்கும், அதை நான் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே இங்கே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயில் இந்த டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் யுவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயிலின் ஆதார், ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இப்போது கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா கம்பல்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தி சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது ப்ளூ கலர் பாக்ஸ், நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் டைம் 14 seconds. ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா, டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. பேமெண்ட் டேட் அண்டு டைம், நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ணல, இங்கே வந்து 0 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் தான் இங்கே 0 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பல்சரி நீங்கள் அபராதம் விதிப்பாங்க, நீங்கள் அதை பே பண்ணி தான் வந்து இதை பண்ண முடியும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு, நான் டவுன்லோட் கொடுத்துறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப், டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். ஆதார் நம்பர் வந்திருக்கும், அடுத்து SRN நம்பர், சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட் பே பண்ணது எவ்வளோ, அமௌண்ட்டே நமக்கு கிடையாது 14ஆம் தேதி வரைக்கும். ஸோ டேட் ஆஃப் பேமெண்ட் எவ்வளோ, ரெக்வஸ்ட் டைப், டாக்குமெண்ட் அப்டேட். ஸோ இது எல்லாமே வந்துருச்சு, இந்த ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் பார்த்துருப்போம். ஸோ கம்பல்சரி நீங்களும் உங்களோட ஆதார் கார்டு எடுத்து 10 மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும், ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் உடைய வெப்சைட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு அந்த பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ வந்திருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியே ஆகணும்.